ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேரிச்சம்பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து எல்லா மக்களிடையும் சென்றடையும், என்னோடய மருத்துவமனை வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடையும். நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும், அதற்காக தான் வீடியோ போடுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரிச்சம்பழ ஜூஸ் தயார் பண்ணதுக்கு முன்னாடி இதோட மருத்துவ குணத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறனால உடலுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து பல மடங்கு அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கும், பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இந்த ஜூஸை வந்து தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் பிறக்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். பெண்களுக்கு இடுப்பு எலும்பெல்லாம் நல்ல பலமாகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கைவலி, கால்வலி, மூட்டு வலிலாம் இருக்காது. இப்போ காலகட்டத்தில் வந்து கைவலி, கால்வலி, மூட்டு வலிலாம் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஜூஸ் குடிக்கனால முழுமையாக சரியாகும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது. நம் உடலில் உள்ள ராஜ உறுப்புகளான கணையம், கல்லீரல், வேறு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பார்ட் ஆஃப் த பாடிக்கே ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹேருக்கு நல்லது. இப்போ உள்ள காலகட்டத்தில் முடிவுதிர்வு பிரச்சனைலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறனால முடிவுதிர்வு பிரச்சனைலாம் படிப்படியாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம என்று இளமையாக இருக்கலாம். நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும், நம்மளுக்கு புது ரத்தத்தை தரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பேரிச்சப்பழத்தில் வந்து என்னென்னு சொல்லப்போனால் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருங்க, 100%. சரியா? என்னென்னு சொல்லப்போனால் இப்போ ஜிம் பாடிக்கெல்லாம் போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. அப்போ அவங்க முக்கியமாக போகிறது நம்ம வெயிட் நல்லா போடணும் தான் போவாங்க, அப்படி தானே? அப்போ அவங்களும் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸு. சில பெண்கள் அப்புறம் வந்து ஆண்கள்லாம் சிலவங்களுக்கு வந்து வெயிட்டே எனக்கு வந்து கூட மாட்டுக்கு, உடல் எடை வந்து அதிகமாக ஆகவே மாட்டுக்குன்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் மறக்காமல் இந்த பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு இது ஒரு அருமையான ஹோம் ரெமடி. என்னென்னு சொல்லப்போனால் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு நீங்கள் டயட்டில் ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு வந்து உடலுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும். சரியா? வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு முறை என்னென்னு சொல்ல போனால், இந்த ஜிம் பாடி, ஜிம் ஏற்கனவே சொன்னேன், ஜிம்முக்கு போகிறவங்க இதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு பாடி வந்து புஸ்தியாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆண்களுக்கு தாது புஸ்தியாகவும் இருக்கும், உடல் புஸ்தியாகவும் இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஹோம் ரெமடி தான் இந்த பேரிச்சம்பழ ஜூஸ். அதனால் இதை கட்டாயம் குடிங்க. சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும், நல்ல ஒரு ஊட்டச்சத்து தரும். அதனால் இங்கே கட்டாயமாக இந்த பேரிச்சம்பழ ஜூஸ் குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நம்ம எப்படி பேரிச்சம்பழ ஜூஸ் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேரிச்சம்பழ ஜூஸுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா, பேரிச்சம்பழம் தான். அதுக்கு மறு வந்து வெந்நீர் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். சரியா? தண்ணியே ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் போட்டு ஊற வைக்கணும் பேரிச்சம்பழத்தை. அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். சரியா? ஜூஸாக என்னென்னு சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லா ஜூஸுக்கும் நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணணும். ஆனால் இந்த பேரிச்சம்பழ ஜூஸுக்கு வந்து நீங்கள் சுகரை ஆடே பண்ண வேண்டாம். அதுலேயே அளவுக்கு அதிகமான இனிப்பு இருக்குது. தேன் கூட ஆட் பண்ண வேண்டாம். சரியா? அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சத்து இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் வந்து பச்சைத்தண்ணில் ஊற வைக்கக்கூடாது, வெந்நியில் தான் ஊற வைக்கணும். அது இல்லாமல் இதை இந்த பேரிச்சம்பழத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பில் ஊற வைக்கக்கூடாது. வெந்நியை காய்ச்சி இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் தான் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். சரியா? அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று சொல்லுங்கள், வெயிட் லாஸ் ஆகக்கூடியவங்க பேரிச்சம்பழம் எப்படி சாப்பிடணும்னா, அளவோடு சாப்பிடணும். என்னென்னு சொல்லப்போனால், இந்த பேரிச்சம்பழ ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு என்னென்னு சொல்லப்போனால் சாப்பாடெல்லாம் அளவோடு வச்சுக்கிடணும். சரியா? ஆனால் வெயிட் லாஸ் பண்ணவங்க இந்த எண்ணெய் பலகாரத்தெல்லாம் எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தண்ணி வந்து அதிகமாக குடிங்க, கட்டாயம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ஊறிட்டு இப்போ நம்ம ஜூஸ் தயார் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து தேன், சுகர்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். இதுலேயே இயற்கையான சுகர் இருக்குது. சரியா? அதனால் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, எல்லோரும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஊற வச்ச தண்ணியில் தான் ஜூஸ் அரைக்கணும், வேறு எந்த ஒரு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அருமையான பேரிச்சம்பழ ஜூஸ் வந்து தயாராகிட்டுங்க. இதுக்கு தேன், வேறு சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதுலேயே இயற்கையான இனிப்பு இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்கும் பண்ணலாங்க, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை வந்து குடிச்சு காட்டுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பேர்ச்சம்பழ ஜூஸ் பாருங்கள், உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரும்பு சத்து வந்து மிகுந்தது. ஏற்கனவே இதோட மருத்துவ குணம் நான் சொல்லிட்டேன், இப்போ நான் அதை குடிச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. இயற்கையான சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கு. நம்ம எந்த சுகருக்கு தேன் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனால் அவ்வளோ இனிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தது. பெரியவர்கள் முதல்ல சிறியவர்கள் வரை நம்ம குடிக்கலாம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப தெம்பு தரும். அதில் நம்ம வந்து ரத்தம் வந்து அருமையாக ஊறும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கடையில் சின்ன குழந்தைங்க ஜூஸ் அப்படிலாம் வாங்கி கொடுத்தோம், நீங்கள் வீட்லேயே இதே போல் தயார் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். சரியா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சரியா, எல்லோரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ஆனால் விட்டு கொடுத்து போங்க, அப்போ அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சரியா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.